அடுப்போம். எனக்கு காசு 10 லட்சம் ரூபா தாரேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்க இன்னும் கல்யாணமே முடிக்காம எப்படி புள்ள பிறக்க முடியு? அவங்க வெளிநாட்டுக்கு சில பிள்ளைகளை கொண்டுகிட்டு போறதுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து ஊசி மூலமா புள்ள ஒன்று கொடுப்பாங்களாம். தங்கச்சி தான் உறுதியா இருந்தா பிள்ளைய கொடுக்க 7 ஆண்டு. அதே மாதிரி வைஃப் தங்கச்சை கொண்டுட்டாங்க. இது தொடர்பாக போலீஸ்ல போயிட்டு முறைப்பாடு செய்யலையா? அதெல்லாம் எனக்கு சொல்ல இயலும், அதனால சொல்றேன். அந்த டாக்டர் பேர் தெரியாது. ஒரு தந்தை ஒருவர் தன் பிள்ளைக்கு ஆபத்து வந்ததாகவும் தன் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கறது அவருடைய பதிவாக இருந்தது. அந்த வீடியோ என்னங்கிறத முதல்ல அதை பார்த்து பாருங்க. ஹலோ, வணக்கம். வவுனியாவில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வவுனியாவில் ஹாஸ்பிட்டல், வவுனியா ஹாஸ்பிட்டலில் சின்ன பாபா உண்டகம் இறந்துருக்கிறாங்க டாக்டர்ஸ் மாரோட கவனிப்பு குறைபாடுனால. அதே மாதிரி எங்களோட ஹாஸ்பிட்டல்லையும் அந்த மாதிரி நடக்குது. இது வந்து அவங்க கவனிப்பு குறைபாடு இல்லாமல் இல்லை, அவங்க அதை பிளான் பண்ணி செய்கிறாங்க. ரொம்ப பிள்ளைகளை கொள்றதுக்கு இந்த இலங்கையில் அவங்க இது அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு இப்போ சில பிள்ளைகளை கொண்டுகிட்டு போகிறதுக்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எனக்கு பயம் இல்லாமல் இது வெளியே கொண்டுகிட்டு வர இயலும். எனக்கு இலங்கையில் மக்கள் எனக்கு உதவி செஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த டாக்டரில் ஒரு சில பேரை எனக்கு பிடிச்சி கொடுக்க இயலும். இதில் சில போலீஸ்மாரும் உதவி செய்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை நம்ம காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு உதவி செஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த டாக்டர்ஸ் மாருங்களை, சில டாக்டர்ஸ் மார சில போலீஸ்மார எனக்கு காட்டி கொடுக்க இயலும். ஓகே, இதுதான் அந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸை நீங்கள் இப்போ படிக்கலாம். பாருங்க, கமெண்ட்ஸை நான் பக்கத்தில் போடுறேன். அடுத்து ஒன்றும் புரியல தான் கணக்காக இருந்தது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்னுடைய டிக்டாக் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. ஹெல்ப் மீ இருங்க வரேன். அந்த மெசேஜ் என்னென்றா, இதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பக்கத்தில் அப்படின்ட்டு ஒரு நம்பரும் போட்டு வந்திருந்தது. ஸோ அவரோட கதைக்க அந்த வீடியோவை நான் அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பாருங்க. ஹலோ அண்ணா, வணக்கம். நான் டிக்டாக்கு நீங்கள் உங்களோட நம்பரை போட்டு ஹெல்ப் மீ என்று போட்டிருந்தீங்க. டிக்டாக்கில் ஒரு பிரச்சனையும் பதிவிட்டுருந்தீங்க. அதான் என்ன விஷயம் என்று கேட்போம்னு தான் எடுத்தேன் நான். உங்களுக்கு உதவி செய்யலாமான்னு சொல்லி பார்க்கலான்னு தான் எடுத்தேன். சரி, முதல்ல உங்களோட பேர் என்னென்ன? சொந்த ஊர் எது? இப்ப எங்க இருக்கிறீங்க? இப்ப நாங்க வந்து அந்த ஊர்ல இருந்து எங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஒன்று சொல்லி, நான் இரவு நேரத்துல பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்க டைம்ல நான் பிள்ளைகளை தூங்கிட்டு தெரியாம ஊர்ல இருந்து வந்துட்டேன். வந்து நான் ஒரு வேற கொழும்பு ஏரியா ஒண்ணுல தெரியாம வச்சுட்டு தான் பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறேன். வைஃப் இப்ப உங்களோட இல்லையா? இல்லைங்க சார். கொஞ்சம் பிரச்சனை அப்படி இப்படி சண்டை சத்திரவா போய்கிட்டு இருந்துச்சு. கள்ள தொடர்பு பிரச்சனை அப்படி இப்படி போய்கிட்டு இருந்தாலும் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியாது. எங்க இருக்கிறாங்களோ அட்ரஸ் கூட எங்களுக்கு தெரியாது. எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. உங்களோட இப்ப குழந்தைகளுக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்கல்ல, இப்ப என்ன பிரச்சனை? என்ன சொன்னேன், எங்க பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் ரெண்டையும் வெளிநாட்டுல கொண்டுகிட்டு போயிட்டு விற்க போறாங்க. ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க உறுதியா சொல்லிடும். அந்த டாக்டர் எங்க வந்தா உங்களை சந்திக்கலாம்? உங்களுக்கும் இப்படி பிரச்சனை? சரி 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 சரி, ஓகே ஓகே. உங்களோட பக்கம் சரி 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 ஓகே. நீங்கள் உதவின்னு சொல்லி என்னட்ட நம்பர் தந்தீங்களோ
அப்ப என்னட்ட நம்பர் தந்தீங்கன்னா என்ன நம்பிக்கையில எனக்கு நம்பர் தந்தீங்க? இப்ப நேரடியா அவரை சந்திக்கிறதுக்கு தான் போக போறோம். வாங்க தொடர்ந்து அடுத்து என்ன நடக்கும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு வளமையாக சொல்கிறது உண்டு. பட் இண்டையான் பிரச்சனைக்கு நாங்கள் அந்த இடத்த வந்து சொல்ல விரும்பலை. சரி, இப்போ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. ஸோ அந்த வீட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, இதுதான் அந்த வீடு. ஓகே, வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியலை. ஒரு செருப்பும் இருக்குது. ஒரு வீடியோ உண்டு, நாங்கள் டிக்டாக்ல பார்த்துருந்தோம். ஹெல்ப் பண்ண சொல்லி போட்டிருந்தோம் நீங்கள். ஸோ இப்போ அது தொடர்பாக அது என்ன பிரச்சனைன்னு ஆராயணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கலாம். ஓகே, கலைக்கலாம் அண்ணன். ஓகே, இதுதான் உங்கள் நீங்கள் இருக்க வீடு. ஓகே, நீங்கள் இந்த இடத்த சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் நாங்கள் அதை அந்த இதில் பதியில்லை. இது உங்களோட ஒரு மகன் என்ன? ஓகே, அடுத்து மற்றவங்க மற்றவங்கள அப்படி போய் பார்க்கலாமே. ஓகே, இது தான் அவங்க இருக்கிற வீடு. இது ஒரு குட்டி, இந்த பாருங்க. ஓகே, அடுத்தவா அடுத்து இவங்க இருக்கிற அந்த கிச்சன். ஓகே, இன்னொரு பிள்ளை இருக்காம். இவா தான் உங்களோட பெரிய மகள்? பெரிய மகள். இவர் ரெண்டாவது, ரெண்டாவது. இவா மூன்றாவது. சரி அண்ணே. ஓகே, அப்போ நாங்கள் இருந்து கிடப்போம். இப்படி இருந்தாலும் ஓகே அண்ணே, இது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். இதுவும் உண்டு. ஓகே, உறவுகளை பார்த்தீங்களா, இது வந்து ஒரு தமிழ் குடும்பம். ஸோ இவங்க எங்கே இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து கேட்க போகிறோம். சரி, உங்களோட பேர் என்னென்ன? வேலுசாமி புஷ்பராஜ். வேலுசாமி புஷ்பராஜ். கொண்டே காய்க்கலாம். ஓகே, இப்போ என்ன உங்களுடைய சொந்த ஊர்? இது ஹட்டன். ஹட்டன். உங்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய மனைவி தற்போது நீங்கள் உங்களோட இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அதில் பதிவு செய்யணும். டிக்டாக்ல போட்டிருந்தோம். டிக்டாக்ல போட்டிருந்தீங்க. ஸோ உண்மையிலே எங்கே அவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா இல்லையா தெரியல சார். உண்மைக்கும் சொல்ல போனோம்னா அவங்க கடைசியாக போகிற அன்னைக்கு தான் நான் அவங்கள்ட்ட கண்டதும் அவங்கள்ட்ட பேசினதும். போகிற அன்றைக்கு கூட அவங்க எங்கள்கிட்ட இன்றைக்கு போக போகிறோம் அப்படின்ற ஒரு இது ஒன்றுமே காட்டலை. நல்லா தான் இருந்தாங்க வீட்டில். போகிற அன்றைக்கு எங்கள்கிட்டையும் என்ற பிள்ளைகள் மூணு டைம் சொன்னாங்க. என் மூணு பிள்ளைகளையும் இருக்கே தான் சொன்னாங்க. உங்களுக்கு இந்த பிள்ளைகள் ரெண்டையும் காப்பாற்ற இயலாது, இந்த பிள்ளைகள் ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போயிடுவாங்க, நீங்கள் எங்கேயாவது பாஞ்சு போயிருங்க, போயிட்டு இந்த ஒரு பிள்ளைக்கு மட்டும் மாதம் 10,000 ரூபா அனுப்புங்க,
அந்த 10,000 வச்சு நான் இந்த பிள்ளைய காப்பாத்துறேன், இது ரெண்டையும் காப்பாத்தே இல்லாத உங்களுக்கு, உங்க உசுர நீங்க காப்பாத்திக்கோங்க அப்படின்ட்டு. இப்ப இப்படி சொன்னாங்கல்ல, உங்களோட உசுரை காப்பாத்தணும், உங்களை என்ன சொன்னாங்க, இவங்களை கொண்டு போயிருவாங்க அப்படின்னு போயிருவாங்க. எல்லாம் எனக்கு புரியல சார், உண்மைக்குமே என்ன அர்த்தத்துல இவங்க சொல்றாங்க என்னன்றது. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நான் 3 பிள்ளைகளை 10,000 ரூபா வச்சு வாழை வைக்க இயலுமா, இந்த பிள்ளைகள் இல்லாமல் இந்த பிள்ளைகள் நான் இல்லாமல் பிள்ளைகளை வளர்க்க இயலுமா உங்களுக்கு, ஆம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது படிக்க வைக்கலாம் கஷ்டம் அப்படின்ட்டு நான் பிள்ளைகளை விட்டு கொடுக்குற ஒரு ஐடியா இருக்கல அப்பயுமே. அவங்களுக்கே தெரியும் அது, நான் பிள்ளைகளை எப்படி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியும். அதுக்கு பிறகுதான் அவங்களா முடிவு பண்ணிட்டாங்க போல் அவங்களா போகிறதுக்கு. பிறகு அவங்க வந்து ஃபோனில் எல்லாம் வீடியோ, இந்த ஃபோனில் எல்லாம் நாங்கள் கால் பேசுகிறப்பெல்லாம் சில சண்டைகள் அது இதுகள் நடந்திருக்கு. பிள்ளைகளுக்கு செஞ்ச சின்ன சின்ன வேலைகள், பிள்ளைகளுக்கு சில அசாதாரணமான வேலைகள் செஞ்சாங்க எங்கள் பிள்ளைகளுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு நான் வீட்டில் சண்டை அடிச்சிருக்கிறேன். பதிவு செய்கிறதுன்னு சொன்னால் எங்களோட பிள்ளை ஸ்கூல் போகிறப்போ ஒழுங்காக யூனிஃபார்ம் கழுவி கொடுக்க மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பாடு விஷயங்கள் நடக்காது, ஸ்கூலுக்கு போயிட்டு சாப்பாடு கெட்டு போன சாப்பாடும் கொடுவாங்க, டீச்சர்ஸ் மாதிரி எங்களுக்கு என்னையும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு என்ன சார் மறந்து கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஏன் மந்த புத்திக்க மாதிரி உங்களோட பிள்ளைகள் இருக்குது, ஒரே பார்த்த வாக்கில் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போனால் தலைவர்த்தம் தலைவர்த்தம், பிள்ளைகளுக்கு சரியாக கொலர்ஷிப் கூட எங்கள் பிள்ளை சரியாக எழுத கிடைக்கல, எழுதினாங்க சரியாக அதுக்கான எழுத கிடைக்கல, சப்பாத்துக்கு இதுக்குள் கூட எனக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு என்கிட்ட வாங்குவாங்க 5,000 ரூபா 10,000 ரூபா சாமான் வாங்குறேன் அப்படின்னா அங்கே பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கப்படுறது சின்ன ஒரு விலையில் சாமான், அது செகண்ட் ஹேண்ட் சாமான். என்னத்துக்கு அப்போ என்ன செய்தாங்க அவங்க? அந்த சல்லியெல்லாம் எடுத்து அவங்க செலவு பண்ணி அவங்க இது பண்ணியிருந்துருக்குறாங்க. அப்போ நான் போனச்சு அதெல்லாம் கேட்டு சண்டை அடிப்பேன், அதெல்லாம் கேட்டு நான் சண்டை அடிப்பேன். பிள்ளைக்கு நீ சப்பாத்து கொண்டு வாங்குறதுக்கு நீ இவ்வளோ காசு வாங்கின தானே, 5,000-6,000 ரூபா போகிற வார செலவு இல்லாமல் வாங்கி அவங்க தன்னுடைய ஆடம்பர செலவு ஆடம்பர செலவுகள் பண்ணியிருக்கிறாங்க இதுகள். அப்போ நான் அதுகளை எல்லாம் கேட்டு சண்டை அடிப்பேன். உங்களை விட்டு வெளியில பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா இப்போ எங்கே இருக்கிறாங்க, இப்போ என்ன என்ன நடந்திருக்கு, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல சார். இப்போ என்ன எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது சார். ஆனால் போன புதுசில் எங்களோட சின்ன அவங்களோட சித்தப்பா வீட்டுக்கு ஒரு 2-3 டீப் கால் பண்ணாங்க. கால் பண்ணி எனக்கு சொல்ல மாட்டாங்க, அவங்க கால் பண்ணி எங்களோட பிள்ளைக்கு பேச சொன்னதாக சொல்லுவாங்க. அப்போ நான் போய்ட்டு கேட்பேன் அந்த ஃபோன் நம்பரை தாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்குன்னு, இல்லை நாங்கள் விளையாட்டுக்கு சொன்னோம் அவங்க கால் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. எனக்கு கடைசி வரைக்கும் ஃபோன் நம்பர் கிடைக்கவே இல்லை சார். என்ன அந்த பயங்கிறது என்ன, எதை சொல்ல வரீங்க? அது வந்து சார், எங்கள் வைஃபோட தங்கச்சி வந்து நாங்கள் கல்யாணம் முடிச்ச புதுசில் எங்கள் பெரிய பாப்பா மட்டும்தான் இருந்தா, எங்கள் வைஃபோட தங்கச்சி எங்கள் நம்ம வீட்டில் தான் இருந்தா. இருக்கப்பயே வந்து அவங்க தங்கச்சி சொல்லியிருந்தா எனக்கு, எங்கள் அக்கா நல்லவங்க இல்லை, எங்கள் அக்கா இப்படி இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஊசி மூலமாக புள்ளை கொடுக்குறாங்களாம், இந்த புள்ளையை வந்து வெளிநாட்டுக்கு கொண்டுக்கிட்டு போயிடுவாங்களாம் அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க. நான் அதை நம்பலை. அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், என்னென்னு வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு வாங்கலாம், வளர்க்குறதாக ஃபஸ்ட்டுக்கு கொண்டுட்டு போவாங்களாம். என்ன யாரை? பிள்ளைகளை, அந்த பிறக்கிற பிள்ளைய. அப்போ புள்ள பிறக்கவே இல்லை, பிறக்க முன்னுக்கே அவங்க தங்கச்சி எனக்கு சொல்லிட்டாங்க இது பிள்ளைகள் என்ற பெரிய பம்பா மட்டும்தான் பிறந்திருந்தான். அப்போ அவளுக்கு ஒரு புள்ள பிறக்கும்ட்டு அவள் சொன்னான். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இன்னும் கல்யாணமே முடிக்காமல் எப்படி புள்ள பிறக்கும்ண்டு? அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை மச்சான், இது வந்து ஒரு டாக்டர் ஒருத்தரும் பிரியதுரையும் இன்னும் சிலவங்க அதுக்கான இவங்க உதவி செய்கிறாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஊசி மூலமாக புள்ள ஒன்று கொடுப்பாங்களாம், அந்த புள்ளைய வந்து இவங்க வந்து வளர்க்குறதாக 8-9 வயசில் கொண்டு போயிடுவாங்களாம். வளர்க்குறதாக கொண்டு போயிட்டு 12 வயசு ஆகிறப்ப அவங்க வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்களாம். வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போனால் மச்சான் பிள்ளைகளை உசுரோடு வைக்க மாட்டாங்களாம், கொண்டுருவாங்களாம் அப்படின்ட்டு அவள் சொன்னான். அப்போ அவள் கல்யாணம் முடிச்சே இருக்கல்ல, அப்போ வந்து ஒரு குழந்தை பெற்றான். ஓ, அப்போ நான் அதை நம்பவும் இல்லை அந்த நேரத்தில், நான் அதை பற்றி பொருட்படுத்தவும் இல்லை. அதே மாதிரி அவளுக்கு கல்யாணம் முடிக்க முன்னே ஒரு புள்ள ஒன்று பிறந்துச்சு, பிறந்ததோட புலனார்வைக்கு கொண்டு போயிட்டாங்க அவளை புலனார்வைக்கு கொண்டு போயிட்டாங்க. சில விஷயங்களில் சண்டை போட்டுக்கிட்டு போகிற மாதிரி தான் வீட்டிலருந்து போனது அவள். போயிட்டு அங்கே புலனார்வையில் வச்சு அங்கே ஒரு புள்ள பிறந்துச்சு, அங்கே ஒரு புள்ள பிறந்துச்சு, அந்த பிள்ளையை தான் வெளிநாட்டுக்கு கொண்டுகிட்டு போகிறதாக சொல்லியிருந்தா இவள் கல்யாணம் முடிச்சு முன்னுக்கே ஒரு புள்ள பிறந்துருச்சு. ஆனால் அந்த அந்த பிறக்க முன்னுக்கே இந்த விஷயத்த சொல்லிட்டேன் எனக்கு, நான் அப்போ அதை பொருட்படுத்தல. அதே மாதிரி அப்போ சொன்ன மாதிரியே புலனார்வையில் வச்சு ஒரு புள்ள ஒன்று பிறந்துச்சு, பிறந்து அந்த பிள்ளைக்கு ஒரு 4-5 வயசு இருக்கப்போ இந்த முத பிறந்த பிள்ளையவும் இந்த பிள்ளையும் செத்துட்டாங்க, பூச்சி மருந்து குடித்து செத்துட்டாங்க. அதுக்கான காரணம் வந்து பூச்சி மருந்து குடிச்சு செத்ததாகத்தான் சொன்னாங்க, சரிங்களா? ஆனால் ஏற்கனவே இவள் கல்யாணம் முடிக்க முன்னுக்கே சொல்லிட்டா என்னை கொன்றுருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவள் சாக போகிற அன்றைக்கு எனக்கு கால் பண்ணி சொன்னான், எனக்கு மச்சான் என்னை கொண்டுட்டு போகிறாங்க, என்னை கொன்றுருவாங்களோ எனக்கு தெரியாது,
கொன்றுவாங்களோ எனக்கு தெரியாது, எப்படி சரி பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு பிறகு அவள் கால் எடுக்கவே இல்லை, நானும் எவ்வளோ எடுத்தேன் ஆன்சரும் இல்லை. அடுத்த நாள் காலையில் எங்களோட வைஃப் கால் அடித்து சொன்னாங்க எனக்கு, இப்படி தங்கச்சி செத்துருச்சான் அப்படின்ட்டு. இப்போ ஏன் அப்படின்னு, உங்களால் தான் எங்கள் தங்கச்சி செத்துச்சு அப்படின்ட்டு எங்கள் வைஃப் சொன்னேன். நான் சொன்னேன், நான் என்ன செஞ்சேன், உங்களோட தங்கச்சி உங்கள் குடும்பம் உங்கள் பாட்டுக்கு தானே இருக்கிறீங்க, நான் பாட்டுக்கு தொழில் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை நான் உங்களை கல்யாணம் முடித்த சுட்டி தான் எங்கள் தங்கச்சி செத்துச்சா அப்படின்றாங்க. இதுக்கு இதுக்கு எனக்கு என்ன சப்ஜெக்ட்னே தெரியாது. கடைசியில் மையத்துக்கு போனோம், மையத்துலேயும் வந்து சில இதுகள் வந்துச்சு. மையத்தில் மைய வீட்டில் வச்சும் சிலவங்க எனக்கு சொன்னாங்க, இப்படி இப்படி உங்களுக்கு சொன்னிச்சாம் ஏற்கனவே இந்தந்த மாதிரி விஷயத்துங்களை, இதை பற்றி நல்லா யோசிக்க சொன்னிச்சு. உங்கள் அக்கா உங்கள் அப்படின்ட்டு உங்கள் வைஃப் வந்து கொடுக்குற சாப்பாடு மருந்துகளை கொஞ்சம் கவனமாக குடிக்க சொல்லி சொன்னிச்சு. இந்த பிள்ளை சாக முன்னுக்கே எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி சொன்னதாக அவங்க சொன்னாங்க. சரின்ட்டு இப்போ அந்த பிரச்சனை அப்படி அவங்க இறந்துட்டாங்க, எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு தான் சின்ன மகளுக்கு பிறந்தான். சின்ன மகளுக்கும் வயிற்றில் கட்டின்ட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. புள்ள வயிற்றுக்கு வந்ததே எனக்கு தெரியாமல் வயிற்றில் கட்டின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் டாக்டர் ஒருத்தரை பிடிச்சி சேனல் பண்ணி பார்த்துச்சு, 4 மாதம் புள்ள உண்டு வயிற்றில் அப்படி இருந்தது. அப்போ பிறகு நான் பார்த்தேன், சரி புள்ளை வந்துட்டு இப்போ நாம் பிள்ளையை பொறுப்பெடுக்கணுமென்ட்டு என் பிள்ளைகள் 3 இதுகளையும் நான் எடுத்துட்டேன். எந்த பிள்ளைகளுக்கு நான் இதுகளை செஞ்சு எடுத்துட்டேன். மகன் பிறந்திருக்கப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எங்கள் மகன் பிறந்திருக்கப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ டாக்டர் ஒருத்தர் கேட்டார், என்னையே பிள்ளையை தரையலுமா அப்படின்ட்டு. என்னோட மகனை நான் சொன்னேன், எனக்கு இருக்கிறது பிறந்திருக்கிறது ஒரே மகன் சார், எனக்கு கொடுக்கலான்னு சிங்கள டாக்டர் ஒருத்தர் அப்போ கொடுக்கலா டாக்டர் அப்படின்ட்டு. சரிங்களா, பிறகு அவங்க திரும்பி கிளங்கன் ஹாஸ்பிட்டல், ஹெட்டன் கிளங்கன் ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் எனக்கு சொல்ல இயலும், அதனால் சொல்கிறேன். அந்த டாக்டர் பேர் தெரியாது, நான் இப்போ கொடுக்கல பிள்ளைய. அதுக்கு பிறகு திரும்ப வந்து என்னை கொஞ்சம் திரும்ப ஆஃபீஸ்க்கு என்னை வர சொல்லி என்னை கொஞ்சம் மிரட்டி கேட்டாங்க. 9-60 ஒன்று அப்படி இப்படி கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏன் இந்த பே அப்படின்ட்டு. அது இப்போ பிள்ளைய தாங்கன்னு சொன்னால் இப்போ அவங்க என்ன சும்மா கேட்டாங்களா அல்லது காசு தாரேன்னு சொல்லி தான் கேட்டாங்க. எனக்கு காசு 10 லட்சம் ரூபா தாரேன்னு சொன்னாங்க. நான் இது டிக்டாக்லேயும் நான் போட்டிருக்கிறேன், 10 லட்சம் தின்னங்கள் நம்ம இல்லையோ ஏ துண்ணினே அப்படின்னு சொல்லி டிக்டாக்லேயும் போட்டிருக்கிறேன். அப்போ கேட்டாங்க, நான் அப்பையும் கொடுக்கல. அப்புறம் எங்கள் வைஃப் அதே ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போ கேட்டாங்க என்கிட்ட, அவங்க அந்த டாக்டருக்கு புள்ள ஒன்று பெற்று புள்ள இல்லையாம் புள்ள ஒன்று பெற்று கேட்குறாங்க, நம்மளுக்கு சல்லி தருவாங்களாம் உதவியெல்லாம் செய்வாங்களாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நமக்கு அந்த மாதிரி உதவி தேவையில்லை, சரியா நம்ம சம்பாதிக்கிறோம்னு சம்பாரித்து வாழ்வோம் அப்படின்ட்டு. இல்லைப்பா நம்ம யாரோடையும் போக தேவையில்லை, அவங்க ஊசியை ஒன்று போடுவாங்கன்னா அந்த ஊசி மூலியமாக புள்ள பிறக்குமாமா அப்படின்ட்டு. அப்போ நான் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், இந்த ஊசியை அவங்களோட பொண்டாட்டிக்கு போட சொல்லுங்கள், அவங்களோட ஒய்ஃபுக்கு போட்டால் அந்த புள்ளை பிறக்கும், அவங்களுக்கே புள்ள ஒன்று பிறந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்போ சொல்லிட்டு நான் அதை இதை பண்ணிட்டேன். அப்போ அந்த இது முடிஞ்சிச்சு. மகனுக்கு நான் ஒப்பம் வைக்க போனேன், ஒப்பம் வைக்க போகிறப்ப என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இதாக காளியப்பேன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் காலி அப்பன் இல்லை, எங்கள் அண்ணன் தான் காலி அப்பன், நான் வி புஷ்பராஜ், வேலுசாமி புஷ்பராஜ்ன்ட்டு சொல்லி சொன்னேன். எனக்கு ஒப்பம் வச்சா கொடுக்கல, கடைசியில் அசங்கர்ல தியன்னு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அந்த மிட்வைஃப் மேடம் எல்லாம் இருந்தாங்க. பிறகு அது மாதிரி பிள்ளைகள் பிறந்து நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு கொண்டு வந்த கழிச்சு இப்படியே வீட்டில் பிரச்சனைகள் அது இதுகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி என்னை அதே ஹாஸ்பிட்டலுக்கு 2 முட்டி இப்போ அட்மிட் ஆகியிருந்தேன், கால் வருத்தம் முட்டி வருத்தம் சுகம் இல்லாததுக்கு. அந்த விஷயத்தில் இவங்க அட்மிட் பண்ணுறப்ப அந்த முட்டி வருத்தம்னு சொல்லி அட்மிட் ஆனப்போ சரி 1 மாதத்துக்கிட்ட என்னை அட்மிட் பண்ணு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. ஆனால் நான் முட்டி வருத்தத்துக்கு தான் என்னை அட்மிட் ஆகியிருந்தேன். என்னைய கண்ணெல்லாம் செக் பண்ணாங்க, கண் செக் பண்ணுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணாங்க. அந்த துண்டை எடுத்துகிட்டு போயிட்டு கொழும்புல கொடுக்க சொன்னாங்க. கொழும்புக்கு போன கட்சி அந்த டாக்டர் மேடம் ஒன்று சொன்னாங்க, இதில் வேறு பேர் ஒன்று தானே எழுதியிருக்கு, உன் பேர் வி புஷ்பராஜ்னு சொல்கிறீ அப்படின்ட்டு. அப்போ அந்த ரிப்போர்ட்டை நான் கேட்டுச்சு, நான் அப்போ எவனவா அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை எனக்கு கொடுக்கல அவங்க எஸ்வாட்டில். சரிங்களா, அதே மாதிரி மருக ஒரு டிப் அட்மிட் ஆகியிருந்தேன். அப்போ வந்து இந்த மானசிக்க இந்த மனநோயாளி அப்படின்னு சொல்லித்தான் அவங்க இதில் எழுதியிருந்துருக்குறாங்க. அவங்க அந்த மிட்வைஃப் மாதிரி வாசிக்கிறப்ப தான் நான் அதையும் கேட்டுக்கிட்டேன், இது என்ன எழுதியிருக்கு மேக மனோ லீலத்தின் மேக மானசிக்க லேட்டே தேமையா. நான் அப்போ சொல்ல நேரம் மேம் மேம லெடேக் விழாமே சனி பயில அத்தமே ஆகவே மானசிக்க லேட்டுமே அப்படின்ட்டு. அப்போ இவங்க வந்து மானசிக்க நோயாளின்னு சொல்லி தான் என்னை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னை ஒரு மாதத்துக்கு இந்த 2 கையிலையும் இன்ஜெக்ஷனை குத்திடுவாங்க, ஆனால் சேலை நான் மருந்தாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊசி போடுவாங்க, அந்த ஊசி வந்து பெருசு, இவ்வளோ பெருசு ஊசி. அந்த ஊசி அந்த ஊசி துண்டு வந்து இவ்வளோ இந்த சாதாரணமாக மொத்தம் வளர்த்தி அரிக்கும் சிவப்பு கலர் இது ஒன்று ஊற்றுவாங்க. அதுதான் எனக்கு அந்த பின் சைடுக்கு தான் அந்த ஊசியை குத்துவாங்க. அந்த ஊசி குத்துனதோடு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் தூங்கிடுவேன் நான், எனக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி எனக்கு அந்த ஃபஸ்ட் டைம் எனக்கு சேலை நேர்த்தினாங்க. ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கு, இப்போ முட்டி வருத்தம் இருக்கும் சேலை நேர்த்தி அந்த சேலை எனக்கு குத்துவாங்க மருந்து உண்டு இன்ஜெக்ஷன் இல்லை.
அதுக்கு அந்த சேலை நேரத்தோடு எனக்கு தூக்கம் போயிடும் சரிங்களா. அப்போல்லாம் வந்து இந்த ஒய்ஃப் எல்லாம் வருவாங்க, இவங்க அந்த டாக்டரோட பேசிக்கிட்டு போயிடுவாங்க. ஒய்ஃப் வந்து என்னையை வந்து சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்க, அது எப்படி இருக்குது நல்லா இருக்கா அதான் இதாக எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் ஒய்ஃப்கிட்டையும் எத்தனை டிப்ஸ் சொன்னேன், எனக்கு இங்கே வந்ததுக்கு தான் வருத்தம் கூடியா இருக்குது, என்னை டிக்கெட் வெட்ட முடியும், டிக்கெட் வெட்டவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த மாதிரி ரெண்டு மூணு டிப் என்னை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்து திடீர்னு ஃபைல் ஒன்று கொண்டுட்டு வருவாங்க, கொண்டுட்டு வந்து இதில் காளியப்பன் சொல்லி தமிழில் எழுதிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ காளியப்பன் சொல்லி தமிழில் எழுதி கேட்டுச்சு, எழுதி கொடுப்பேன். எழுதி கொடுத்த கழிச்சு அப்புறம் கொஞ்சம் நேரத்துட்டு சொல்லுவாங்க, அது வேலை அண்டை புழுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்தடுப்பு என்னை போகணுன்னு சொன்ன கழிச்சு யார் சரி வருவாங்க, என்னை கூப்பிட்டு போயிடுவோம், நாங்கள் வந்துடுவோம். ஆனால் அந்த டிக்கெட் பெற்றதுக்கான அந்த ஒப்பம் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. அந்த காளியப்பன் சொல்லி எழுதி கொடுக்குறப்ப என்னை கட்ட விரல் இதையும் வாங்கிக்குவாங்க. அப்போ எனக்கு அது இப்போ தெளிவாகவே விளங்குது, என்னை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றப்படி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படின்ட்டு சரிங்க, என்னையே செஞ்சுருக்கிறாங்க அவங்க சரிங்களா. அதே மாதிரி எங்கள் அண்ணா வந்து ஐடென்டிட்டி ஒன்று பாவிக்கிறதாக எங்கள் ஒய்ஃப் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஏ மாதிரி ஐடென்டிட்டி ஒன்று பாவிக்கிறாங்க. அந்த ஐடென்டிட்டியை வச்சு எங்கள் அண்ணனுக்கு வந்து ஏவிட்டு கை சைனை வந்து எங்கள் அண்ணனுக்கு பழக்கியிருக்கிறாங்க. எனக்கு பழக்கினதுக்கு எங்கள்கிட்ட பெரிய புள்ள மகளே தான் எனக்கு சொன்னான், டேட்டா உங்கள மாதிரியே சைன் வைக்குது பிக் டேட்டா, அது அம்மா தான் பழக்கி விடுது அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ எங்கள் அண்ணன் எனக்கு சைன் வைக்கிறாரு, ஏ மாதிரியே சைன் வைக்கிறாரு, எங்கள் அண்ணா வந்து ஏ மாதிரியே ஐடென்டிட்டியும் வச்சுருக்கிறாரு. இப்போ டாக்டர் மாறும் என்னை மனநோயாளின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, பிள்ளைகளையும் 8 வயசில் கொண்டுட்டு போயிடுவாங்களாம், இவங்களை கொண்டுருவாங்களாம்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒய்ஃப்ட்டு தங்கச்சி சொன்னதுக்காக தங்கச்சி கடைசி வரைக்கும் எனக்கு சொன்னது, உங்கள்கிட்ட நான் சொல்கிற விஷயம்லாம் நம்பி சொல்கிறேன், நீங்கள் அதை எங்கள் அக்கா கிட்ட சொல்லி போடுவீங்க, எங்கள் அக்கா இவங்கக்கிட்ட சொல்லி போடுது, இவங்க என்னையே கொல்ல போகிறாங்க. இப்போ அதே மாதிரி சொல்லிட்டு போன புள்ள தான் செத்து போச்சு, கடைசியில் பூச்சி மருந்து குடிச்சு செத்ததாக முடிச்சிட்டாங்க. புலனர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் மையத்தை எடுக்கிறதுக்கு நான் போனப்பையும் அந்த அங்கே ஒரு டாக்டர்னு கேட்டார், நீங்கள் காளியப்பன் தானே அப்படின்னு கேட்டார். இதே டாக்டர் தான் அங்கேயும் இருந்தார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ நான் வந்து ஒய்ஃப் வந்து கடைசியாக போகிறப்பையும் சொல்லிட்டு தானே போனாங்க, பிள்ளைகளை காப்பாற்றையில நீங்கள் பாஞ்சு போயிருங்க அப்படின்ட்டு. இப்போ எனக்கு வழக்கு ஒன்று போகுது, இப்போ வார மாதம் இப்போ இந்த மாதம் வழக்கு, வழக்கையும் வந்து வேலுசாமி புஷ்பராஜுங்கிறப்ப வெங்கசாமி புஷ்பராஜுன்னு சொல்லி தான் எழுதியிருக்கிறாங்க. அது என்ன வழக்கு? அது வந்து எங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வீட்டில் போய்கிட்டு இருக்கப்போ ஏன் இந்த வீட்டில் பிரச்சனை இப்படி இப்படி நடத்துறீங்க அப்படின்னு நான் சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஒய்ஃப்கிட்ட கேட்டு சண்டை அடித்தேன். சண்டை அடித்தப்போ சசின்ற ஒருத்தரை நான் இப்படி தொடர்பாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அவரை வந்து அழப்பிச்சது எங்கள் அண்ணன், அந்த காளியப்பன் சொல்கிறவர் அழப்பிச்சு வீட்டில் வச்சு நான் அவருக்கு அடித்தது உண்மை, நான் அதை ஒப்புக்கொள்வேன், நான் உசா கோர்ட்லேயும் ஒப்புக்கொள்ளையிலும் நான் அடித்தது உண்மை, அதுக்கு எங்களை வீட்டில் வச்சு நான் அடித்தது உண்மை. இப்படி வீட்டுக்கு வர வேணாம், நான் இப்படி ஒரு நாங்கள் எங்களோட குடும்பம் வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடித்ததுக்கு உண்மை. அடித்ததுக்கான அடுத்த நாளும் அடித்து அவங்களோட ஒய்ஃபுங்களையெல்லாம் வர வச்சு என்னை நானே போலீஸுக்கு போயிட்டு முடிஞ்சு. போலீஸில் என்னை ஒரு நாள் கூட்டில் வச்சுருந்தாங்க. கூட்டில் இருந்து வந்ததோட எங்கள் ஒய்ஃப் தான் என்னை எப்போ வச்சு எடுத்தாங்க, மறுநாள் அன்றைக்கு மறுநாள் எப்போ வச்சு எடுத்தாங்க, எப்போ வச்சு எடுத்துட்டு சொன்னாங்க, என்கிட்ட கேட்க வேண்டியது எல்லாத்தையும் கேட்டு ஒரு போலீஸில் ஒரு மாத்தியாக எழுதினார். எழுதிட்டு ஹரி வா அண்டன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அடுத்த நாள் வர சொன்னாங்க. அடுத்த நாள் இன்னொரு போலீஸ் மாத்தியா உனே வந்து காளியப்பன்ற சொல்கிறார் இல்லையா, அவர் என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு எழுதினார். நான் அப்போ காளியப்பன் பக்கத்தில் தான் இருந்தார். அப்போ உன்னை பற்றி தானே கேட்குறாங்க, நீ வந்து சொல்லுன்னு சொல்லி நான் அவரை அதட்டினேன். அந்த காளியப்பன்ற எங்கள் அண்ணனை அதட்டினச்சு இந்த போலீஸ்காரர் சேர என்னையே அதட்டினார். ஆ ஒவ்வொரு சிறக்கிறான்ப்பா ரொம்ப கேட்பான் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் சார் ஏசினார், என்னை அதட்டினார். அந்த சார் பேர் வந்து அசேல மாத்த எட்டன் போலீஸில் தான் இருக்கிறாரு சரிங்களா. அப்போ அவர் வந்து என்னை அதட்டினார். அப்போ அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்போ அதட்டிட்டு சிரிச்சுட்டு சும்மா கூலாக அவர் ஷேப்பாக பாசமாக அன்பாக பேசுகிற மாதிரி தான் பேசினார். பிறகு பேசினேன் பேசின பிறகு எனக்கு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு எனக்கு காளியப்பன் சொல்லி எழுதித்தாவே அப்படின்னு சொல்லி கேட்டாரா அதே ஃபார்மில். அப்போ நான் சொன்னேன் என்னை விட படித்தவங்க தான் அவங்க ஒய்ஃப், நான் படிச்சில்ல ஒய்ஃப்கிட்ட சொல்லி எழுதிங்கன்னா. அப்போ எங்கள் ஒய்ஃப் அதில் காளியப்பன் சொல்லி எழுதி கொடுத்தாங்க சரிங்களா. அப்போ அதை பற்றி இவங்க உசாவியில் போட்டிருக்கிறாங்களா, இல்லை அந்த முதல்ல இன்னைக்கு எனக்கு அந்த சார் முதல் நாள் எழுதுனதை பற்றி இவங்க உசாவியில் போட்டிருக்கிறாங்களா என்னமோ எனக்கு தெரியாது. இப்போ வந்து வேலுசாமி புஷ்பராஜுங்கிறத வந்து வெங்கசாமி புஷ்பராஜுன்னு சொல்லி தான் என் வழக்கு போகுது. இப்போ ஏற்கனவே வந்து இப்போ வழக்கு போகுது, எனக்கு வேறு பேரில் மாற்றமாக வழக்கு போகுது. இப்போ ஹாஸ்பிட்டலில் மனநோயாளின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்க்க போகிறப்ப என்னையை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே எங்கள் ஒய்ஃப் எப்படி சொல்லியிருந்தாங்க, ஒன்று உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும், எங்கள் ஒய்ஃப் என்னையோட வாழ்கிறப்ப சொல்லியிருந்தாங்க, ஒன்று உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக்குவாங்க, ஒன்று உங்களை பிடிச்சி ஒரு 5-10 வருஷத்துக்கு போலீஸில் போட்டுருவாங்க, ஒன்று உங்களுக்கு என்ன சரி நடக்கும், உங்களுக்கு என்ன சரி ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனை நடந்து உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. ஒன்று மரிய வீடு, ஒன்று போலீஸு,
ஒன்றேந்து ஐடென்டி மாற்றத்தில் உங்களை பிடிச்சி போட்டுருவாங்க. ஐடென்டிட்டி இப்படி நீங்கள் பாவிக்கிறதாக சொல்லி போட்டுருவாங்க. அது ஏவிட் ஐடென்டிட்டி இல்லை, ஏவிட் ஐடென்டிட்டி தான் நான் வச்சிருக்கிறேன். என்ன வேண்டாம் எனக்கு இந்த வீடியோவில் காட்டவும் மேலும் இப்படி காட்டி போட்டிருந்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க, வைஃப் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது, என்னை வந்து என்ன சரி ஒரு பிரச்சனை இல்லை அவங்க கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போனதுக்கு பிறகு தான் இந்த பிள்ளைகளை கொண்டுட்டு போவாங்களா? உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாற்றி விட்டு உங்களை இல்லை அந்த என்னை எல்லாம் மாக்கிட்டு தான் பிள்ளைகளை கொண்டு போனோம். ஏண்டா ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் தான் பிள்ளைகளை கொடுக்க ஏழாண்டு ஒரு உறுதியோடு இருக்கிறேன். அதே மாதிரி வைஃபோட தங்கச்சி தான் உறுதியாக இருந்தால் பிள்ளைய கொடுக்க ஏழாண்டு. அதே மாதிரி வைஃபோட தங்கச்சை கொண்டுட்டாங்க. அதே கொள்ள போகிறப்ப அந்த பிள்ளை எனக்கு சொல்லிட்டு தான் சிச்சு, மச்சான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் சொல்லிடுறீங்க, என்னை கொல்ல போகிறாங்களா எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல, பிள்ளைய காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு தான் சிச்சு. அது ஒரு பொம்பளை பிள்ளை சுற்றி, நான் ஒரு ஆம்பளை சுற்றி எனக்கு இந்த பிள்ளைகளை விட்டுட்டு எனக்கு போக இயலாது, எதுவுமே செய்யலாது. எனக்கு இது வந்து பெரிய ஒரு யார் சரி படித்த சேர் மாதிரி இருப்பீங்க, லோயர் மாதிரி இருப்பீங்க, பிள்ளைகளுக்கான பாசமான அன்பானவங்க இருப்பீங்க, தமிழ் பேசுகிற மக்களோ சிங்களம் பேசுகிற மக்களோ ரொம்ப பேர் இருப்பீங்க. இலங்கையில் இதே மாதிரி பிள்ளைகளுக்கான இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு வித்யான்ற ஒரு பிள்ளையை கெடுத்து இந்த மாதிரி தூஷணம் பண்ணி கொண்டாங்க, அதுக்கு நானும் ஆர்ப்பாட்டம் பண்ண போயிருக்கேன். இதில் மலையகத்தில் ஒரு பெண்மணி ஒரு சின்ன குழந்தை உண்ட ஒரு வீட்டுக்கு 16 வயசு பிள்ளை உண்ட வீட்டு ஒன்றுக்கு வேலைக்கு போனதில் நெருப்பு பிடிச்சி சேர்த்தாங்க, அதுக்கும் பெரிய ஆர்ப்பாட்டம் போணுச்சு, அதுக்கும் நானும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறேன். இலங்கையில் மக்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்ததுக்கு பிறகு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். நான் ஒரு அப்பாவாக நான் சொல்கிறேன், நான் ஒரு தகப்பன், இந்த 3 பிள்ளைகளோட தகப்பன். என் பிள்ளைகளை வந்து உசுரோடு இருக்கப்பயே இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படின்றத நான் வந்து உங்கள் முன்னுக்கு கண் முன்னுக்கு நிப்பாட்டிட்டேன். தயவு செஞ்சு என்னோட பிள்ளைகளை எனக்கு காப்பாற்றி மட்டும்தாங்க, எனக்கு வந்து வேறு ஒன்றும் தேவையில்லை. இந்த பிள்ளைகள் வந்து இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றப்படணும், இந்த பிள்ளைகள் உசுரோடு வாழணும். செத்ததுக்கு பிறவோ பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று நடந்ததுக்கு பிறவோ இது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதில் அழகு இல்லை. இப்போ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது இப்போ உங்களோட அப்பா எங்கே இருந்தார்? வேலை செஞ்சு கொண்டாருந்தீங்க. நாங்கள் 3 பேரும் ஒரு ரூமில் படிப்போம், அம்மா மட்டும் வேற ரூம்ல படுத்துக்கிட்டு குசு குசு பேசுற சட்டம் கேட்கும், வீட்டை சுற்றி நடக்கிற சட்டமும் கேட்கும். வேலை கிடைக்கல, ஒழுங்கா விட்டு போட்டு வச்சு கொடுக்க மாட்டாங்க, ஒழுங்கா சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் 7ஆம் ஆண்டு படிக்கணும், அது ஆசிரியர் கொண்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு, ஆசிரியர் ஹெல்ப் பண்ணுங்க. இவர்களிடம் கேட்டுக்கொண்டதன்படி நாங்கள் சில விஷயங்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது பார்த்தீங்களென்றால், திருமணம் முடித்து 10 வருடங்களாக குழந்தைகள் மற்றும் கணவனுடன் இருந்த மனைவி 10 வருடங்களின் பின் இவர்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். இதில் என்ன முக்கியமான விஷயம் என்றால், இன்றைக்கு 1.5 வருடங்களாகியும் அவர் எங்கே இருக்கிறார் எந்த ஒரு தகவலுமே தெரியாது. இது ஒரு பாயிண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணம் முடித்திருந்த காலப்பகுதியில் தாய் தகாத உறவு வைத்திருந்தது பிள்ளைகள் மற்றும் கணவன் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஊசி மூலம் குழந்தையை பெற்று கொடுத்தல், அதாவது வாடகை தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டது. ஸோ இதுக்காக 10 லட்சம் அறவிடப்படுவதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. இது மற்றொரு விஷயம். அடுத்ததாக, இவ்வாறு வாடகை குழந்தைகளை பெற்றெடுத்து அதனை வெளிநாட்டுக்கு விற்பதாக இன்னொரு ஒரு விஷயங்களை சொல்லப்பட்டது. தனது மனைவி தனது குழந்தையை விற்பதற்காக 10 லட்சத்தை பெற்றுக்கொண்டு தன் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டதாகவும், பின்னர் இவர் இதனை அறிந்த தந்தை, இந்த 3 பிள்ளைகளினுடைய தந்தை இவர்களை அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு கூட்டி கொண்டு வந்து அங்கு தனியான ஒரு இடத்துல ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அறிவித்திருந்தார். இதில் ஒரு வைத்தியர் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும், அடுத்தது இதில் ஒரு போலீஸில் சிலர் சம்மந்தப்பட்டதாகவும், அடுத்து தன் குடும்பத்தில் தனது அண்ணன் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் இவர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தார். ஸோ இது எவ்வளவு தூரம் இவர் சொன்ன விஷயங்களை உண்மை என்பது இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்யறதுக்குரிய பிரதான காரணம், அவருக்கு 3 குழந்தைகள் இருக்குது. ஸோ அவர்களுக்குரிய பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறது தான் அவருடைய கோரிக்கை. இந்த காணொலியை பார்க்குற யாராவது அவங்களுக்கு உதவி செய்ய
செய்யலாம். மற்றது அவருக்கு 13 வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. அந்த பெண் குழந்தைக்கு இனி வரும் முக்கியமான அந்த காலப்பகுதியில அவருக்கான பாதுகாப்பு முக்கிய அவசியம். ஸோ அதற்கான யாராவது முன் வரலாம் அந்த குழந்தைக்கான பாதுகாப்பு வழங்குறதுக்கு. மற்றபடி அவர் நிறைய விஷயங்களை சொல்லி குற்றம் சாட்டித்தார் நிறைய பேரை. ஸோ அந்த பக்கம் நாங்கள் வர இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் அது தொடர்பான உண்மைத்தன்மை இன்னும் முழுமையாக எங்களுக்கு தெரியாது, வெளியிட்டிருக்கிறோம். மற்றது இந்த பிரச்சனை சில வேளை வேற யாருக்காவது நடந்திருக்கலாம். அப்படி நடந்திருக்குமா இருந்தால் நீங்க கமெண்ட் பண்றது மூலமா இதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கலாம். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே போன்ற புரியாத புதிர்கள் மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம்.